இன்னைக்கு தான் 2020 ஓட லாஸ்ட் டே. எல்லாருக்கும் தெரியுமா 2019 லியோ இதே மாதிரி தான் நான் இருந்தேன். இதே Dress ஓட இதே மாதிரி தான் நின்னு இங்க 2020 ஒரு ரீவைண்ட் பார்த்து வந்துடலாம். வாங்க இன்னைக்கு தான் 2019 ஓட லாஸ்ட் டே. 2020 லடா எப்படி இருக்க போறேன் தெரியுமா? நல்லா நிறைய கனவுகள் இருக்கு, நிறைய ரெசல்யூஷன் எடுக்க போறேன். கன்ஃபார்ம் 2020 ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இதை சாதிக்க போறேன். லைஃப்ல ஒன்னாவது சாதிக்கணும்ல இந்த 2020 ல, அது நான் கன்ஃபார்ம் நடக்கும் எனக்கு. கொரோனாவால் நாடு முழுவதும் லாக்டவுன் போடப்படுகிறது. கோவாக்கு போக வேண்டிய சிங்கத்தை இப்படி கூண்டில் அடைச்சு வச்சுட்டாங்க. லாக்டவுன்ல எல்லாரும் பண்ண வேலை தாங்க, நானும் பண்ணேன். என்ன பண்றது, சாப்பிட்டு 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 என்ன பண்ணன்னு பாருங்க நீங்களே. சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி ஆனந்து தெரியுமாங்க, நல்ல குச்சி மாதிரி இருந்த என்ன யானை மாதிரி மாத்திட்டாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜு திறந்து சாப்பிட்றேங்க, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. அது மட்டும் இல்லைங்க, திடீர்னு பச்சை மிளகாக்கும் எனக்கும் கண்ணு தெரிலங்க. பச்சை மிளகா எதுனே கண்ணு தெரியாமல் நான் சாப்பிட்டேங்க. அது வேற தண்ணி குடிக்கலான்னு தண்ணி எடுத்தால் அது வேற சுடு தண்ணி, வாய் உள்ள ஊத்துறா அப்படியே கொதிக்குது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீசரோட வாயை விட்டேங்க, அப்போதாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு கொரோனாலாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாருங்க, சூப்பர் லேசி ஐட்டங்க, நானும் படுத்து படுத்தினே சாப்பிட வேண்டியதாக இருக்குங்க. வாழைப்பழத்தை கூட நான் எப்படி படுத்துக்கினே சாப்பிட்றேன் பாருங்க. என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. நல்லா சிறுக்குடு சிறுத்த குட்டி மாதிரி இருந்த என்ன நல்லா பெருத்து பெருத்து யானை குட்டி மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்கங்க. நான் தானே சாப்பிட்டேன், ஏன் நான் பண்ண தப்பு தாங்க, இது யாரோ பண்ண தப்பு இல்லைங்க. நல்லா லாக்டவுனில் சாப்பிட்டு 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 எவ்வளோ பெருசாக வயிறு போட்டுச்சு பாருங்கங்க. அந்த வயிற்றுலையே நான் வேறு படுத்து வேற தூங்குறேன். நடக்க கூட முடியாத அளவுக்கு நான் ஆகிட்டேங்க. பாருங்க, கவுந்து விழுறாங்க, அப்படி ஆகிட்டேங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, தெரியாமல் வீட்டு சாவியை கீழே போட்டேங்க. நானே எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என் வயிறு மறைக்குதுங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியலைங்க. இதை பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு இந்த கொரோனா டைமில். என்ன வேலை, எங்கள் வீட்டு மாடி மேலே கூட ஏற முடியலங்க, ரொம்ப பரிதாபமாயிடுச்சுங்க. எப்பா அவ்வளோ குண்டாயிட்டேங்க, அவ்வளோ குண்டையே. லாஸ்ட்டில் யோகா எக்ஸசைஸ்ன்னு முதல்ல கொண்டு எல்லாத்தையும் செய்கிறேங்க. முடியலை முடியலை, நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறேன், கடைசி வரைக்கும் உடம்ப குறைக்கவே முடியலங்க. ஆனால் எப்படியோ குறைச்சிட்டேங்க. ஜிம்முக்கும் போகாமல் வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி எப்படியோ உடம்ப குறைச்சேங்க. பார்த்துட்டிங்களா எவ்வளோ குண்டாக இருந்தேன்னா, இவ்வளோ ஒல்லிட்டேன், எல்லாம் அப்படி உடம்பு குறைச்சேங்க நான். பாருங்கள் ஆன்லைன் கிளாஸு, என்ன தான் பண்ணுறது, நம்ம வேலை என்ன, வழக்கம் போல் பத்து தூங்குறதா. வாங்க தூங்கலாம் தூங்கலாம் தூங்கலாம். ஹே
One eternity later. கொரோனா இரண்டாம் அலையால் நாடு முழுவதும் லாக்டவுன் போடப்படுகிறது. என்னது கொரோனா செகண்ட் வேவா? ஐயோ. Many months later. ஏடா கோவாக்கு போறேன் எல்லாம் தெரிஞ்சவா கோவாக்கு போறேன். அம்மாடா கோவாக்கு போயிட்டு வரேன். ஏன்டா கைக்கு மாஸ்க் போட்டிருக்க? கையில எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கேன்? ஆமா மூச்சுக்கே மாஸ்க் போட மாதிரி கையில கொரோனா வந்து ஒட்டிக்காதா? அதனால கைக்கு மாஸ்க். ஏன்டா கண்ணாடி போட்டிருக்க? கண்ணுக்கு எது கண்ணாடியா? ஆ கண்ணு கொரோனா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? கண் தெரியாதல்ல அப்புறம். நாங்களாம் அதே புத்திசாலிங்க. வாங்க கோவாக்கு போலாம். கொரோனா வைரஸ் 2.2 ஆல் நாடு முழுவதும் லாக்டவுன் போடப்படுகிறது. கொரோனா வைரஸ் 2.2 என்னடா இது புதுசு புதுசா கிளம்புது? நான் கோவாக்கு போறது இப்பயும் போயிடுச்சா? சே சே சே. 2000 years later. கோவால என்னடா? நான் நம்ம ஊர் பாண்டிச்சேரி போறடா சின்ன கோவாடா. சானிடைசரை குடித்ததால் வாலிபர் உயிர் ஊசல். குழந்தாய் குழந்தாய் ஆண் குழந்தாய். யார் 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குழந்தாய் நான் தான் உன் கடவுள் சுத்தியானந்தா பேசுகிறேன். மூஞ்சில் ஒரு சுத்தியை வச்சிங்கன்னா உன் பேர் சுத்தியானந்தா ஆயிட முடியுமா? குழந்தாய் என்ன பேசுகிறாய்? நான் சுத்தியானந்தா. வந்துட்டியாப்பா வந்துட்டியாப்பா சுத்தியானந்தா சுத்தியானந்தா. இப்போவே வரேன்ப்பா கைலாசாக்கு பேக்கப்பு. ஏடா கைலாசா போறேன் எல்லா மக்களும் கேட்டுக்கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறது. அம்மா நான் கைலாசா போயிட்டு வரேன். ஏய் கைலாசாக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணியா? கைலாசாக்கு பஸ் டிக்கெட்டா? நான் அங்கே போறேன் போதுமா. ஜெய் சுத்தியானந்தா. ஜெய் சுத்தியானந்தா ஜெய் சுத்தியானந்தா ஜெய் சுத்தியானந்தா நந்தாதா. ஏய் ஆஸ்திரேலியாவுக்கு ஏன் காசுக்கு போகணுமாண்டா? இதுக்கு மேல யாருமே தடை பண்ண முடியாது. போட்டுக்கோங்க ஷேர் கூட பண்ணுங்க சரியா? அவங்க தாங்க நன்றிங்கோ லைக்.